தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். தவக்கண்ணா பயன்பாடு 75 நாடுகளில் செயல்படுகிறது. இந்தியா இலங்கை உட்பட 75 நாடுகளின் தவக்கண்ணா சேவை பயன்படுத்தலாம். சவுதியிலிருந்து விடுமுறைக்காக தாயகம் சென்றவர்களுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ளதாக அமைகிறது. தடுப்பூசி பெற்றதற்கான முழுமையான தகவலை பெறலாம். இந்த அப்ளிகேஷனை சவுதியில் உள்ள குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் அனைவரும் பயன்படுத்துவார்கள். இந்த அப்ளிகேஷன் இருந்தால் மட்டுமே சூப்பர் மார்க்கெட், வணிக வளாகங்கள், பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் மருத்துவமனை ஆகிய இடங்களில் உள்ளே அனுமதிப்பார்கள். அதேபோல் ஆகஸ்ட் 1 முதல் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு மட்டுமே அனைத்து இடங்களிலும் அனுமதி அளிப்பார்கள். இந்த அப்ளிகேஷனில் தடுப்பூசி பெற்றதற்கான தகவல்கள், கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய தகவல்கள், தங்களுடைய சுகாதார நிலையை தெரிந்து கொள்வதற்காகவும், மேலும் உம்ரா முன்பதிவு செய்தல் போன்ற எண்ணற்ற பயன்பாடுகள் இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கின்றன. வெளிநாடுகளிலிருந்து சவுதி அரேபியா நுழைபவர்கள் தடுப்பூசி எடுத்திருக்க வேண்டும். தடுப்பூசி பெற்றவர்களுக்கு தவக்கண்ணாவில் அடர்பச்சை நிறமாக பார்கோடு இருக்கும். நீங்கள் சவுதிக்கு புறப்படும் பொழுது உங்கள் தவக்கண்ணாவில் அடர்பச்சை நிறமாக இருந்தால் 7 நாட்கள் நிறுவன தனிமைப்படுத்துதல் தேவையில்லை. தடுப்பூசி போடாதவர்கள், அதாவது உங்கள் தவக்கண்ணாவில் அடர்பச்சை நிறம் இல்லை என்றால் நிறுவன தனிமைப்படுத்துதல், ஹோட்டல் புக்கிங் செய்திருக்க வேண்டும். ஹோட்டல் புக்கிங் செய்யவில்லை என்றால் போர்டிங் பாஸ் வழங்கப்படாது. இந்தியாவில் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்கள் பாஸ்போர்ட் எண்ணை இணைக்காதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா வருவதற்கு தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும். ஒருவேளை தடுப்பூசி பெறவே இல்லை என்றால் சவுதியில் 7 நாட்கள் நிறுவன தனிமைப்படுத்துதல் இருக்க வேண்டும். இதற்குண்டான செலவு 50,000 ரூபாய்க்கு மேல் ஆகும். இந்தியாவில் போடப்பட்டு வரும் கோவிஷீல்டு தடுப்பூசி 2 டோஸ் பெற்றிருந்தால் சவுதியின் தனிமைப்படுத்துதல் அவசியமில்லை என்று சவுதியில் இந்திய தூதரகம் சமீபத்தில் தெரிவித்திருந்தது. தற்பொழுது விடுமுறைக்காக தாயகம் சென்றவர்கள், அதேபோல் புதிதாக வெளிநாட்டுக்கு வர தயாராக இருப்பவர்கள் இந்த தடுப்பூசியை எடுத்திருப்பீர்கள். இதனுடைய சான்றிதழில் பாஸ்போர்ட் நம்பர் இருப்பது அவசியமாகும். ஒருவேளை நீங்கள் வைத்திருக்கும் சான்றிதழில் பாஸ்போர்ட் நம்பர் இல்லை என்றால் கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தால் அந்த சான்றிதழில் பாஸ்போர்ட் எண்ணை இணைத்து தருவதாக கூறப்படுகிறது. ஆகையால் கோவிட் தடுப்பூசி சான்றிதழில் ஆதார் எண் இருந்தால் பாஸ்போர்ட் எண்ணாக மாற்றிக்கொள்ளுங்கள். சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு தக்வில் அல் ராஜி ஃபேவ்ரி 19.17, எஸ்டிசி பே வெஸ்டர்ன் யூனியன் 19.16, என்ஜாஸ் 19.20, என்சிபி குவிக் பே 19.21, ஏஎன்பி டெலிமோனி 19.25, சாப் 19.15 இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு எஸ்டிசி பே 52.94 இருந்தது. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.